நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 42வது மேட்சான கேகேஆர் வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் வந்து விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனா இருக்கும். உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வைஸ்ல ரொம்பவும் கம்மி மத்த ஆப்ஸ் விட. அது மட்டும் இல்லாம ஒரே கிளிக்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏகப்பட்ட ஸ்மால் லீக் கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் வேற எதுலையுமே இல்ல, இதுல இருக்குது. ஸோ தயவு செஞ்சு விஷன் 11 ஆப்ப ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஃப்ரீ கிவ்அவே ஆல்சோ கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா ஐபிஎல் மேட்சஸுக்கும். இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிச்சு தான், அதாவது கொல்கத்தால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் வெனியூ தான். பொதுவா இந்த ஐபிஎலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே பேட்ஸ்மென் எல்லாம் ஈஸியா 200 ஸ்கோர் பண்றாங்க. லாஸ்ட் இயர் இருக்கும் போது முன்னாடிலாம் வந்து ஐபிஎல் அப்படி கிடையாது, 160-170 தான் ஹை ஸ்கோராகவே இருக்கும் அதிகபட்சமா. இப்பெல்லாம் 220 ரன்ங்கிறதா சாதாரண ரெண்டு மாதிரி ஆயிட்டு. ஸோ அதுவும் இந்த பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹை ஸ்கோர் வெனியூ தான். 4 மேட்ச் நடத்திருக்காங்க, 4மே வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டோட பவுண்டரி லைன் வந்து ரொம்ப சின்னது மத்த பிச்சை விட. இந்த பாருங்க, ஆஃப் சைடு பாருங்க 61 மீட்டர், லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 66 மீட்டர், ஸ்ட்ரைட்ல வந்து 73. ஸோ பேட்ஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னருமே இந்த விக்கெட்ல எடுக்கிறாங்க. ஏன்னா கேகேஆரோட முக்கியமான அட்டாக் சுனில் நரேன் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, அவங்களாம் இந்த கிரவுண்ட்ல வந்து ஓரளவுக்கு நல்லா விக்கெட் வந்து கணிசமா வந்து ஸ்கோர் பண்றாங்க. அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்டா பேட்டிங் செகண்டான்னு கேட்டீங்கன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வந்து ஒரு 220 பிளஸ் அடிச்சா மட்டும்தான் அந்த கிரவுண்ட்ல வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புங்கிறதே இருக்கு. சும்மா 180 அந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பவுல் தான் வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாரு. அண்ட் இப்போ வந்து லாஸ்டா நடந்த 4 மேட்சுக்கான ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி, ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன்ல வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து தோத்தாங்க. அண்ட் இந்த மேட்ச் வந்து ஃபாஸ்ட் 12 விக்கெட்டும் ஸ்பின்னர் வந்து 3 விக்கெட்டும் தான் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் ஒரு 200 பிளஸ் ஸ்கோர் மேட்ச் வந்து இது. ஸோ இது நல்ல ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச். இதுவும் பாத்தீங்கன்னா கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து 223 ரன் அடிச்சாங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க 2 விக்கெட் வித்தியாசத்துல. ஃபாஸ்ட் 8 விக்கெட்டும் ஸ்பின்னர் 5 விக்கெட்டும் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பிளஸ் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்க்கக்கூடியது லக்னோ வெர்சஸ் கேகேஆர் மேட்ச். இது மட்டும்தான் இந்த பிச்சில் வந்து ஒரு 160 பிளஸ் போன மேட்ச், மீதி எல்லாமே ஹை ஸ்கோர் தான். ஃபாஸ்ட் வந்து 7, ஸ்பின்னர் வந்து 2, 8 விக்கெட் வித்தியாசத்துல கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் முதல் மேட்ச் நடக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பிளஸ் தான். அண்ட் கேகேஆர் வந்து 4 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க, ஃபாஸ்ட் 9, ஸ்பின்னர் 4. ஸோ இதை இந்த 4 மேட்சை வச்சு என்ன தெரியுது, ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து 200 பிளஸ் அடிக்கிறாங்க. அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து அது அட்வான்டேஜ். அதே மாதிரி விக்கெட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே போயிருக்கு. எல்லா மேட்சும் பாருங்க 14 விக்கெட் போயிருக்குது, அப்புறம் வந்து பாருங்க 9 விக்கெட் போயிருக்குது, அப்புறம் ஒரு 14 விக்கெட் போயிருக்குது, அப்புறம் ஒரு 16 விக்கெட் போயிருக்கு. ஸோ குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13-16 விக்கெட் வந்து ஒரு மேட்சுக்கு வந்து பவுலர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுவும் பவுலர்ஸுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதனால பேட்ஸ்மேனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், பவுலர்ஸுக்கும் இந்த பிச்சில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு வந்து 4 மேட்ச் நடத்திருக்காங்க இந்த சீசன்ல. 2 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 2 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணிருக்காங்க. ஸ்கோர் வைஸ் 150-169 ரெண்டு இன்னிங்ஸும், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் ஆர்ஆர் 224, லோ ஸ்கோர் லக்னோ 161 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்போ ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட், ஸோ பிபிகேஎஸ் வெர்சஸ் கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா 32 மேட்ச் நடத்திருக்காங்க ரெண்டு டீமுக்கும். அதுல 11 பஞ்சாப்பும் 21 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. கேகேஆர் 21 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 11 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. பிபிகேஎஸோட ஹை ஸ்கோர் 214, லோ ஸ்கோர் 119. கேகேஆரோட ஹை ஸ்கோர் 245, லோ ஸ்கோர் 109 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்ப ரெண்டு டீமோட பவுலர்ஸோட பேட்டில் பாத்திரலாம் நம்ம. ஸோ சிகர் தவானை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி போல 3 டைம்,
நித்திஷ் ராணா பால்ல ஒரு டைம், சுனில் நாராயண் பால்ல ரெண்டு, ரசல் பால்ல ரெண்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டு இருக்காரு. அடுத்த சிம்ரன் சிங் வந்து ஹர்ஷித் ராணா பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. செகண்டர் ராசா சுனில் நாராயண் பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. லிவிங்ஸ்டோன் வருண் சக்கரவர்த்தி பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. ஜிதேஷ் சர்மா வருண் சக்கரவர்த்தி பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. சாம் கரன் பாத்தீங்கன்னா சுயாஷ் சர்மா பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ பெருசா எல்லாருமே புது பிளேயர்ஸ் தான், இதுல வந்து சொல்ற லெவலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து அதிகமா இல்லாதனால பெருசா அவங்க விக்கெட் ஆகல. அது மாதிரி கேகேலயும் நியூ போலர்ஸ் தான், சுனில் நாராயண் ரசல் வருவ தவிர இது எல்லாருமே புது போலர்ஸ் தான். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சுனில் நாராயண் வந்து ராசா பால்ல ஒரு டைம், சிங்கு பால்ல ஒரு டைம், ரபடா பால்ல ரெண்டு டைம். அடுத்து வந்து வெங்கடேஸ்வர் வந்து சிங்கு பால்ல ஒரு டைம், ரபடா பால்ல ஒரு டைம், ராகுல் சகார் பால்ல ரெண்டு டைம். அடுத்து ரசலை பொறுத்த வரைக்கும் சிங்கு பால்ல ஒரு டைம், ரபடா பால்ல ஒரு டைம், சாம் கரன் பால்ல ரெண்டு டைம், ரெங்க வந்து ராகுல் சகார் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ இதுதான் ரெண்டு டீமுக்கான பவுலர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டைரக்டா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர். ஸோ கேகேஆர் வந்து டேபிள்ல வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பஞ்சாப் கூட தான். ஸோ பஞ்சாப் வந்து கேகேஆரோட பெரிய டீம் கிடையாது, கொஞ்சம் கம்மியா தான் வின்னிங் ஸ்ட்ரைக் வச்சிருக்காங்க. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது பிலிப் சால்ட்டும் சுனில் நாராயணும் தான். ஸோ பிலிப் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா முதல் மூணு மேட்ச் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து ஃபிளாப் ஆன ரிசல்ட், அடுத்த மேட்ச் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தாரு, ஃபிளாப் அடுத்த ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்ல இருக்கிறாரு. விக்கெட் கீப்பர்ல இருக்கிறதுனாலயே அவருக்கு வந்து இன்னும் அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு பத்து ரன் அடிச்சா கூட ஒரு கேட்சோ ஒரு ஸ்டம்பிட்டோ பண்ணி இதை ஒரு 16 பாயிண்ட் வாங்கினா கூட ஒரு 30 பிளஸ் பாயிண்ட் வந்துடுறாரு எப்படி பார்த்தாலும். ஸோ அதனால பிலிப் சால்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. சுனில் நாராயண் நான் சொல்லவே வேணாம், எல்லா டீம்லயுமே நீங்க எடுத்து ஆகணும். ஏன்னா அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல சுனில் நாராயணோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது யாராலுமே ஏத்துக்க முடியாத லெவலுக்கு இருக்குது. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரகுவஞ்சி தான் ஒன்டர் வராரு. ஸோ ரகுவஞ்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்லா ஸ்கோர் பண்ணார், ஒரு 54, ஒரு 27, ஒரு 30 ஸ்கோர் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நல்ல யங் டேலண்டட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 20 30 ரன் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி தான் ஆடுறாரு. அடுத்து வெங்கடேஸ்வர் பாத்தீங்கன்னா இந்த சீசன் வெங்கடேஸ்வருக்கு சொல்ற மாதிரி கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 50 ரன் அடிச்சாரு. நிறைய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரகுவஞ்சிய ஒன்றம் இறக்கிட்டு, ஸ்ரேயஸ் ஏற டூ டவுன் இறக்கிட்டு, அதுக்கப்புறம் ரிங்கு ரசல், அதுக்கப்புறம் தான் வெங்கடேஸ்வர் வர்றாரு. சில நேரம் ரமன்தீப் சிங் வர்றாரு. அவருக்கான பேட்டிங் சான்ஸ்ங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கரெக்டா ப்ராப்பரா அவருக்கான பேட்டிங் சான்ஸ்ங்கிறது கிடைக்கல அப்படின்னு சொல்லணும். கிடைச்ச அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவுட் ஆயிடாரு. கிடைக்காத ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 50+ ரன் ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பெயர். 39, 18, 34, 38, 11, 50 சொல்லி ஆவரேஜா எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயரா இருக்காரு. ரிங்குக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் சான்ஸ்ங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான் கேகேஆர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருக்கு அப்படியே பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 16th ஓவரோ 17th ஓவரோ தான் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கி. அவர் பால் ஃபேஸ் பண்றதே மேக்சிமம் ஒரு 10 பால்ல இருந்து 12 பால் தான் ஃபேஸ் பண்றாரு. அது வந்து ஒரு மைனஸ். மற்றபடி அவர் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 ரன்னுக்குள்ள ஆவரேஜா எல்லா மேட்சுமே அடிக்காரு. அந்த பேட்டிங் சான்ஸ் நல்லா ஒரு இதுல கிடைச்சதுன்னா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரமன்தீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் ஒரு 35 ரன் அடிச்சாரு. அதுக்கு அடுத்தபடியா லாஸ்ட் மேட்ச்ல தான் ஒரு 24 ரன் நல்ல ஸ்கோர் வந்து பண்ணாரு. ரசலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வேணாம், ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு கன்சிஸ்டன்சியான ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு கேரண்டியா இருக்கும். அடுத்து மிச்சல் ஸ்டார்க் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3-4 ஓவர் கம்ப்ளீட்டா போலிங் பண்ணக்கூடிய போலர். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கோட அட்டாக் இருக்கும் 2 ஓவர், 1st ஓவர் அப்படி இல்ல அப்படின்னா 2nd ஓவர், 4th ஓவர். அந்த மொத பவர் பிளேல 2 ஓவர் போலிங் பண்றாரு. டெத்ல வந்து 1-2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. அடுத்து ஹர்ஷித் ராணா இந்த சீசன்ல கேகேஆருக்கு நல்ல விக்கெட் டேக்கிங் போலரா இருந்திருக்காரு. ஒரு மேட்ச் 3-2 சார் விளாண்ட 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து 2-2 விக்கெட்டா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வருண் சக்கரவர்த்தியும் பாத்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட்னால எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ டோட்டலா 7 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து விக்கெட் எடுத்து கொடுத்த மேட்சா தான் இருந்திருக்கு. அட்லீஸ்ட் 1 விக்கெட்னா கூட எடுத்து கொடுத்துறாரு. வைப பரோரா அவர் விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்ல அந்த இடத்துல இம்பாக்ட் சப்பா சுயா சர்மா வந்தாரு. அது ஸ்பின் கிரவுண்ட்ங்கிறதுனால
இந்த கிரவுண்ட் இந்த பிச்சில் வந்து வைபவ் வராரா நல்ல விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதனால வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் படி பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் வந்து இம்பார்ட்டன்ட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரே, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், அண்ட் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து ரகுவன்சி தான் நம்மளுடைய ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி ஆகணும் நாலாவது இம்பார்ட்டன்ட்ல. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ரசல், ஆறாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா, ஏழாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த ஏழு பேருமே பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் பிலிப் சார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இதில் ஒரு 40+ பாயிண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுனில் நரேன் சொல்ல வேணா 40+ வந்து ஈஸியாக வாங்கி கொடுத்துருவாரு, ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரகுவன்சி தான் நீங்க நம்மளுடைய ஒரு ஆப்ஷனா பிக் வச்சிருக்கீங்க, ஏன்னா ரகுவன்சியை பொறுத்த வரைக்கும் யாரும் எடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல, ஸ்டார்க் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் போவாங்க நிறைய பேர். நம்ம வந்து ரகுவன்சி எடுக்கிறோம், ஒரு 30-40 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா நம்ம வந்து தப்பிச்சுருவோம், வின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த ஸ்கோர் பண்ண மாட்டாருன்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா ஸ்டார்க் அந்த இடத்துல எடுத்துருங்க. ஸ்டார்க் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாலும் இதை ஈக்குவல் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எடுங்க. ஒருவேளை ரகுவன்சி இந்த மாதிரி ஒரு 50+ அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா வின் பண்றதுக்கு நம்ம வாய்ப்பு அதிகமா இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் டீம். ஸோ பஞ்சாப் டீம் எப்படி பிளேயிங் லெவன் இறக்க போறாங்கன்னு தெரியல, ஏன்னா ஷிகர் தவான் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பட் வருவாரான்னு தெரியல. அதே மாதிரி ரூசோவும் வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஆடாதனால பேஸ்ட்ரோவே அகைன் அவங்க கொண்டு வரலாம். ஸோ ரெண்டு ஓப்பனர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் டவுட் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன்னா அவருக்கு மேலே இறக்குன வீரரும் சரி சரியா பெர்ஃபார்ம் பண்ணல ரெண்டு பேரும் இதுல. அடுத்து பிரம்சிம்ரன் சிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிரடியான பிளேயர், வந்தா வருது போனா போதும். அது முதல் ஒரு 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு, அடுத்து ஒரு 3 மேட்ச் சரியா ஸ்கோர் பண்ணா, லாஸ்ட் மேட்ச் ஒரு 35 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஒரு நல்ல அதிர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சுலாம் நினைப்பாரு. அதுல பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க. திடீர்னு அந்த டே செட் ஆச்சுன்னா அந்த 1-6 பவர் பிளேக்குள்ள ஒரு 50 ரன் கிட்ட அடிக்கலாம், 30-40 ரன் அடிக்கலாம். அது செட் ஆகல அப்படின்னா அவுட் ஆகி போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சாம் கரூன் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாரு நமக்கு வந்து, ஏதாவது ஒண்ணு விக்கெட்டு இல்ல பேட்டிங்ல ஏதாவது ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் ஏதாவது எடுத்து கொடுத்துருவாரு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 8 மேட்ச்ல அவரு 7 மேட்ச் வந்து அவரை கேப்டனா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு மேட்ச் தான், இந்த ஒரு மேட்ச் தான் அவர் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு, 5 ரன் மட்டும் அடிச்சாரு. மீது எல்லாமே சாம் கரூன் ட்ரை பண்ணிருந்தனா ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். அடுத்து ஜித்தி சர்மா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு, இந்த சீசன்ல சொல்ற மாதிரி அவர் ஆடவே இல்லை, ஒரு 30+ கூட அடிக்கல, 2 மேட்ச் மட்டும்தான் 27-29 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல கிடையாது. லிவிங்ஸ்டோன் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரன் அடிக்கலனாலும் விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துட்டாரு, 2 விக்கெட் எடுத்து ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்துட்டாரு. அதுக்கு முந்தின மேட்ச்லயே 2 ஓவர் போலிங் பண்ணாரு, விக்கெட் எடுக்கல. அதுக்கு முந்தின மேட்ச்ல 3 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்து இது பண்ணிட்டாரு. ஸோ லிவிங்ஸ்டோனுக்கு அந்த பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லிவிங்ஸ்டோனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து சஷாங்க் சிங் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்தாரு அந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 3 மேட்ச நல்லா ஆடி கொடுத்தாரு. அடுத்து அகுஜா சர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 4 மேட்ச் அவர் தான் மேட்ச் வந்து வின் பண்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து ஒரு சில மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுத்து, ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடி கொடுத்தாரு. இந்த ரெண்டு பேர் சஷாங்க் சிங்கும் சர்மாவும் தான் ஆடி கொடுத்தாங்க. அடுத்து ரபடா எல்லா மேட்சுமே 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய பவுலர், லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ரபடா விக்கெட் எடுக்கல, மீது எல்லா மேட்சும் அட்லீஸ்ட் 1 விக்கெட்டா செலுத்துருவாரு. ஹர்பீட் பாரை பொறுத்த வரைக்கும் பெருசா அந்த சீசன்ல எடுக்கல, மொதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச்லயே 4 விக்கெட் எடுத்தாரு, அடுத்த 4 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 0 விக்கெட் தான் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஹர்ஷல் படேல் லாஸ்ட் 2 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பவுல் பண்றாரு, இந்த சீசன் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பவுல் பண்றாரு. எக்கனாமிக் ரன் ரேட் தான் கொஞ்சம் இதா இருக்கு, ஒரு மேட்ச் மட்டும் தான் ஹர்ஷல் படேல் விக்கெட் எடுக்கல, மீது எல்லா மேட்சுமே விக்கெட் எடுக்காரு. சிங் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம், என்ன பாருங்க ஒரு மேட்ச் 2 மேட்ச் 3 மேட்ச் அவர் வந்து பெருசா விக்கெட் எடுக்கல, அது மட்டும் இல்லாம பெருசா விக்கெட்டும் எடுத்து கொடுக்கல. சிங்கிளா சில சீசன்ல 3 விக்கெட் 4 விக்கெட் அப்படிலாம் எடுப்பாரு. இந்த சீசன் அவரோட ஹையஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. போன சீசன் 2022 நினைக்கிறேன், அதுல நல்ல போலிங் பண்ணி நல்ல ஃபார்முக்கு வந்தார், இப்ப அந்த ஃபார்ம் வந்து பழையபடி அவர்கிட்ட இல்ல. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் வைஸா போனோம் அப்படின்னா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேகேஆர்ல இருந்து 7 பிளேயர் வந்து எடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பஞ்சாப்ல இருந்து 4 பிளேயர் தான் நீங்க சூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இல்ல அப்படின்னா கேகேஆர்ல இருந்து 6 பேர் எடுக்கிறவங்களுக்கு வந்து பஞ்சாப்ல இருந்து 5 பேர், ஆனா மோஸ்டா இதுதான் சேஃப், இது வந்து ரிஸ்க். ஸோ அதனால அந்த 4 பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுல முதல் இடத்துல இருக்கிறது சாம் கரூன், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டோன். ஸோ இந்த 2 பேரையுமே கட்டாயமா எடுத்துதான் ஆகணும்.
மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிகர் தவான் ஆனார்னா சிகர் தவானுக்கு பேர்லாம், இல்ல அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ரபடா இந்த ஆப்ஷனோட இருப்பாங்க. ஏன்னா பேட்டிங் எல்லாம் சொல்ற லெவலுக்கு ஒருத்தரும் பெருசா ஆடி கொடுக்குற மாதிரிலாம் தெரியல, அதனால பவுலிங் ஆப்ஷனோட சேஃபா நாலு பேர் எடுத்துருங்க. கேகேஆர்ல இருந்து ஏழு பிளேயர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சோ பிலிப் சால்ட், வெங்கடேஷ், ஸ்ரேயசையர், சுனில் நரேன், ரசலில், சாம் கருண், லிவிங்ஸ்டோன், ரபடா, ஹர்ஷல் படேல், ஸ்டார்க்கு, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. இந்த ஸ்டார்க் இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ ரகுன்ஜி கூட நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். சோ அது உங்களுடைய விருப்பம். மத்தபடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேஃபான டீம் தான் கவர் பண்ணிருக்கோம். ஒருவேளை ரபடா இடத்துல சிகர் தவான் வந்தாருன்னா அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா எல்லாருமே கேப்டன் வந்து சுனில் நரேன் தான் கேப்டன் தான் ட்ரை பண்ணுவாங்க. வைஸ் கேப்டனா வந்து ரசலை ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. பட் என்னோட பர்சனல் சாரி வைஸ் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ரசலு, சாம் கருண், இந்த மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் உள்ள பிளேயர்ஸ், அதனால மூணு பேரையும் தான் மாத்தி மாத்தி ட்ரை பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க ஸ்டார்க்க வந்து கொஞ்சம் வைஸ் கேப்டனா போக்கஸ் பண்ணி பாக்குறதா இருந்தா பாருங்க. ஏன்னா ரெண்டு விக்கெட் எடுத்துருவாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க் வந்து ஃபார்ம் கொண்டுட்டாருன்னா ரெண்டு விக்கெட் கழட்டிடுவாரு. இல்ல பிலிப் சால்டே வந்து நீங்க வீசியா ட்ரை பண்ணி பாக்கலாம், ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பிளஸ் அதுல இருக்கிறதுனால. ட்ரம்ப் பிக்கா ரிங்கு, ஹர்ஷித் ராணா, லிவிங் ஸ்டோனு, ரபடா, பிரப் சிம்ரன் சிங் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சோ இந்த அஞ்சு பேரையும் கொஞ்சம் போக்கஸ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமா போக்கஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்மால் லீக்னு வந்துட்டா கேப்டன் வந்து சுனில் நரேன், வைஸ் கேப்டன் வந்து சாம் கருண், அவ்வளவுதான். இது பிக்ஸ்டா எல்லாருமே ட்ரை பண்றதா தான் இருக்கும். சோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். சோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.